விவசாய கருவிகள் செய்கிறோம். அதில் கடலை பறிக்க எந்த மாதிரி செய்கிறோம், இது வந்து இருக்க போய் கடலை பறிக்க எந்திரும், இதில் வந்து ஜிக்ஜாக் வசதி உள்ளது, ஜலிக்கிற வசதி உள்ளது. ஜலிக்கிற வசதி இல்லைனா 1000 ரூபா கம்மி, 17000 ரூபா. ஜலிக்கிற வசதி இருந்தால் 18000 ரூபா, 1000 ரூபா தான் கூட. ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். அதாவது செடியை பிடிங்கி போடும்போது சீரான வரிசையில் பிடிங்கி போடணும். செடியை பூமியிலேருந்து பிடுங்கும் போது தரையோடு பிடிச்சி போடணும், தரையோடு பிடிச்சி பிடுங்கணும். இல்லை கொஞ்சம் மேலே தள்ளி பிடுங்கணும், அதே போல் பிடுங்கணும். நம்ம கைக்கு செடி வரும்போது சீரான வரிசையில் இருக்கணும். நாட்டு காயாக இருந்தால் G7 மாதிரி காயாக இருந்தால் ஒரு ஒரு செடி தான் பறிக்க முடியும், அதான் நல்லது. அது நீ எப்படி வேணாமல் போடலாம். இது வந்து சாரி G7 இல்லை, கதறி. இது கதறி தான் பறித்து கட்டுறோம் பாருங்கள். நீங்கள் வேலை செய்கிற வேகத்தை பொறுத்து தான் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் நீங்கள் பின்னாடி காமிச்சிடுங்க. நீங்கள் வேலை செய்கிற வேகத்தை பொறுத்து தான் வேலை ஆவறது இருக்குது. ஒரு நாளைக்கு 1/2 ஏக்கரம் பறிக்கலாம், 1 ஏக்கரம் பறிக்கலாம், 2 ஏக்கரம் பறிக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற வேகத்தை பொறுத்து தான் செடியை பிடுங்கி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் பறிக்க ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கி பிடிங்க வச்சுட்டு நாளைக்கெலாம் பறிக்க வச்சு பறிக்கக்கூடாது. அப்புறம் பறிச்சிங்க அந்த காம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக போயிடும். அப்போ வந்து காம்போடு தூரோடு பிடிங்கிட்டு வரும். அப்புறம் காய வச்சால் தான் அது உதிரும். முத்திர காயாக இருந்தால் மட்டும் தான் காம்பு உதிரும், பிஞ்சு காயாக இருந்தால் காம்பு உதிரும். அது அப்படியே காம்பு ஒட்டிகிட்டு தான் இருக்கும். பறிச்சு கட்டுறோம் பாருங்கள். வேணும் வேகமாக வேலை ஆகிறதுக்கு கம்மியாக வேலை ஆகிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. செடியை வந்து கண்டிப்பாக தொங்க விட்டு தான் பறிக்கணும். இப்படி தொங்க விட்டு பறிக்கணும், இப்படி சமமாக வச்சு இப்படி தள்ளக்கூடாது. தள்ளனா வந்து காய் உடையும், இதை வந்து அடித்து உடையும். இப்படி தொங்க விட்டோமா காம்பு மேலே இருக்கும், இது கீழே இருக்கும். அப்படியே இப்படி பட்டு கீழே விழுந்துடும். ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். ஒரே நேரத்தில் 5 செடியும் வைக்கலாம், 10 செடியும் வைக்கலாம். இப்படி ஒரு உதிரணும், உதிரினா இயற்கையாக விளைஞ்ச வரத்தில் இப்படி கீழே இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு செடி தான் விட்டேன், ஆனால் 10 செடி விடலாம் ஒரே நேரத்தில். 2-3 உதக்கி வைக்கணும். உதக்கி வச்சா நம்ம வந்து காம்பு பூரா மேல் பக்கம் இருக்கும், காய் கீழே இருக்கும், உடையாது. பாருங்க அப்படி தொங்க விட்டு தான் பாருங்க. பின்னாடி ஆற்றினா தான் பின்னாடி தான் படிக்கும். நீங்கள் படிக்கிறீங்களா? நான் படிக்க 200 காய்க்கு ஒன்று இல்லை, 300 காய்க்கு கூட தான் உடையும். நிறைய உடையாது. நான் பறித்த மாதிரி பறித்தா பாருங்க. இப்போ நான் பறித்ததில் உடஞ்ச கடலே இல்லை. அரிச்சு அடுத்து நீங்கள் பறிக்க போகிறதுல உடஞ்ச கடை வர வாய்ப்பு இருக்குது. தொங்க விட்டு பறிச்சா உடையாது, பிஸ்து இருக்கக்கூடாது கீழே. எல்லா தலையும் ஒன்றா பேச முடியும். ஆ, உதவி சும்மா தொங்கிட்டு மாதிரி விடுங்க. சும்மா இப்படி அணைச்சிங்கன்னா, இப்படி அணைச்சிங்கன்னா அங்கே போகணும் அவசியமே இல்லை. சும்மா பேச கொண்டாந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆ அவ்வளோதான். அந்த வாயானப்போ அந்த பழகையான போக வேண்டியது இல்லை, இங்கே வச்சா உருவிடும். நீங்கள் ஒன்றும் சரியாக பறிக்கல. பாருங்க இப்போ நான் பறிக்கும் போதே ஒரு கடலை கூட உடையலை. நீங்கள் பறிச்சதில் ஒன்று உடஞ்சிருக்கு. 200 கொண்டு 300 கொண்டு தான் உடையும், 100 கொண்டுலாம் உடையாது கண்டிப்பாக. விடுங்க காய் சரியா பாருங்க, சரியா பாருங்க. காய்க்கு ரெண்டு கையில் காய் மேலே தெரியணும், அப்போ தான் பறிக்கும். ஆ, இப்படி உரசன மாதிரி இப்படி வைக்கணும். ஐயா இப்படி பிடிங்க, இப்படி இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், அணைச்ச மாதிரி வைக்கணும். ஆஹா, அதெல்லாம் வேணாம். இப்படி அப்படி அணைச்ச மாதிரி இப்படி வைக்கணும். இப்படி வச்சா அதெல்லாம் பறிச்சிடும். இப்படி வச்சா அது வந்து உரசதில் அதில் வந்து பறிச்சிடும். இப்போ பறிச்சிங்களா டெஸ்ட்டுக்கு? இதை வந்து வேகமாக செய்யணும். இப்போ பறித்த வேலையை வந்து அதிவேகமாக செஞ்சீங்கன்னா பழக்கத்தில் தானே வரும். நீங்கள் அதிவேகத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் முதல்ல காமிச்சல அது ஒரு கலர் உடையலை. இப்போ நீங்கள் பறிச்சீங்கன்னா ரெண்டு இன்னும் உடஞ்சிருக்கு. அதாவது ஒரு சில விவசாயிங்க வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு காய் பூரா உடையுதுங்க, மிஷின் வேணாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே விவசாயி கண்ணு இதுக்கு தான் இதை பறிச்சு காமிச்சிருக்கோம். அது எப்படி உடையும்? உங்கள் உங்கள் எதுக்கு தானே உடைய பறிச்சிருக்கோம். விவசாயம் வேலை முடிஞ்ச உடனே எதுக்கு இது 1 வருஷம் வச்சுருப்பானே, கொடுத்துட்டு காசு ஆக்கிக்கும்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்க பார்க்குறாங்க. இது அந்த பிஞ்சு காயிலேருந்து காம்பு உதிராது. இது முத்தின காய், இது காம்பு உதந்துடும். இதுவும் காய வச்சா உதந்துடும். இது ரெண்டும் சந்தேகம் தான் உதுறதுக்கு. பிஞ்சு காய் வந்து உதிராது, இது உதந்துடும். காய 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 காய
அப்படியே இது வெளியே வந்துடும். பிஞ்சு காய் வந்து காம்பு தேவைப்படுது. மேக்ஸிமம் காம்பு இல்லை, ஆள் பற்றாக்குறை இருக்க ஊருக்கு தான் இந்த மிஷின் மிகச்சிறப்பு. ஒரு பெரிய வரப்புற சாதம் இந்த ஆள் இல்லாத ஊருக்கு. ஆள் கிடைக்கிற ஊராக இருந்தால் கையில் பறிக்க தான் நல்லது. ஆனால் பாதி காய் வந்து கூலிக்கு போயிடும். இந்த தும்பு தும்பு தூசி எல்லாம் காம்பு எதுவுமே வராது, க்ளீனாக இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ரெட்டிப்பு வேலை மாதிரி வரும். இருந்தாலும் காய வச்சு தூத்துனா நமக்கு அது பெரிய சிரமம் இல்லை, செலவு மிச்சம். பத்தாள் ஒரு நாளைக்கு பத்தாள் எவ்வளோ கடலை பறிப்பாங்களோ அதை வந்து ஒரு ஆள் பறிக்கலாம். நமக்கு ஒம்பது ஆள் இல்லாத பற்றாக்குறைய இந்த கருவி மூலமாக நம்ம ஈடுகட்டலாம் கண்டிப்பாக. ஆனால் அதிவேகமாக பறிக்கணும். பச்சைக்கொடியில்தான் கண்டிப்பாக ஆயணும். பச்சை கொடியிலாம் ஆயலாம். அப்புறம் அந்த தூர் உடையும், ஆணிவேர் உடையும், செடி உடையும், குத்த உடையும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நிறைய காம்பு வரும். நன்றி, வணக்கம்.